சற்று முன் கிடைத்த அதிர்ச்சியான தகவல். மே 15 முதல் ஊரடங்கு, 10 மாவட்டங்களில் பஸ் கடை இயங்க தடை. கொரோனா பாதிப்பின் காரணமாக இந்த ஒரு அவசர முடிவானது வந்து தமிழக முதல்வரால் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. ஸோ முக்கியமாக 10 மாவட்டங்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் வந்து இந்த ஒரு கட்டுப்பாடுகள் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க, உங்களோட மாவட்டம் அதில் வந்து இருக்கா அப்படின்ற முழு விவரங்கள் வந்து தெரியணும் அப்படின்னா வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்த எல்லா அதிரடி அறிவிப்புகளுமே வந்து உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னா நம்மளோட அரசு அறிவிப்புகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா தகவல்களுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில நாட்களாக வந்து கொரோனா பாதிப்பின் விகிதமும் சரி தினசரி கொரோனா பாதிப்பும் சரி அதிகமாகிட்டு வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணமாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்னு நடைபெற்றுச்சு. அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் வந்து முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறதா வந்து தகவல்கள் வந்து வெளியாயிட்டு இருக்கு. அதாவது வந்து தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு அதிகமாக வந்து பரவக்கூடிய 10 மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கலாமா அப்படின்ற பெர்மிஷனை வந்து முதல்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதற்கு பதில் அளித்த முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த 10 மாவட்டங்களில் வந்து இரவு நேர ஊரடங்காக இருக்கட்டும் கட்டுப்பாடுகளாக இருக்கட்டும் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த 10 மாவட்டங்களில் வந்து கூடுதல் கட்டுப்பாடுகள் வந்து இருக்கும். ஸோ இதற்கான அரசாணை வந்து கூடிய விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படின்ற தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி.